நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்பம் தான் பார்க்க போறோம். அது செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி தான் எடுத்துக்கிறேன். இதே அளவில் வந்து பச்சை அரிசி எடுத்துக்கலாம். கிளாஸ் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்து அரை கிலோ. இது ரெண்டையும் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து இப்போ வந்து ஒரு கால் டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கிறேன். நான் வெள்ளை உளுந்து தான் போட போகிறேன். கிளாஸ் அரிசிக்கு இந்த கால் கிளாஸ் டம்ளர் வெள்ளை உளுந்து ஊற வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் ஊற வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா மாவு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ நம்ம அரிசி அரைச்சிக்கலாம். வந்து ஒரு கைப்பிடி சாதம் அதில் போட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நான் பாருங்க இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ உளுந்து போட்டுக்கலாம். நான் இதில் வெந்தயம்லாம் போடலை. கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். நல்லா நைஸாக வந்தோடனே எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் குறை குறைன்னு இருக்குது. நல்லா நைஸாக வரட்டும். மஞ்சிடுச்சு. இங்கே பாருங்க நல்லா நைஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் எடுத்துக்கலாம். நான் இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து இது ஒரு நாள் முன்னாடியே மாவு அரைச்சி வச்சிட்டேன். நான் பாருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆப்ப சோடாவும் நான் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து ஆப்பம் நல்லாயிருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றி நான் கரைச்சிக்கிறேன். ஊற்றி நல்லா அப்படி கரைச்சிக்கிறேன். மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் சுடுறதுக்கு நல்லா வரும். இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஆப்பத்தை ஊற்றிக்கலாம். காயிடும். ஆப்ப சட்டி காயிடும். காஞ்சவுடனே நம்ம ஆப்பத்தை ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஆப்பத்தை ஊற்றிக்கிறேன். ஒரு ஒன்றே கால் கரண்டி ஊற்றிக்கிறேன். இந்த பாருங்க இப்படி எடுத்து இப்படி சுற்றணும். இப்படி சுற்றி இப்படி வச்சிடணும். மாவு ஊற்றிக்கலாம். ஆப்பத்துக்கு இந்த இது இருந்தால் தான் வந்து அழகாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடறேன். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். ஆப்பம் வெந்துடுச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஆப்பத்தை. இப்படி லைட்டாக வச்சு இது பண்ணாலே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் தானாகவே எடுத்துக்கும். இங்கே பாருங்கள் சூப்பரான ஆப்பம். சூப்பராக பாருங்க வந்துடுச்சு ஆப்பம். நம்ம ஆப்பம் பாருங்கள் அழகாக இந்தமாரி சாச்சி சாச்சி இந்த வானலை இது பண்ணுங்கள். நல்லா மேலெல்லாம் மெலிசாக வரும். உள்ளே வந்து பஃபியாக இருக்கும். இப்போ பிளேட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக புளிச்சதுனால தான் ஆப்பம் நல்லா வரும். அதுமாரி நைஸாக அரைச்சிக்கிங்க. குறைக்குறன்னு அரைக்கக்கூடாது. தண்ணியாக இருக்கணும். பார்த்துக்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள் சும்மா நம்ம லைட்டாக இப்படி இது பண்ணாலே டச் பண்ணாலே போதும். அழகாக வந்துடும் அது ஆப்பம். நம்மளுடைய ஆப்பம் சூப்பராக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான வந்து தேங்காய் பால் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நம்மளுடைய ஆப்பம் சூப்பராக தேங்காய் பாலோட ரெடி ஆகிடுச்சு.
நம்மளுடைய ஆப்பம் எப்படி வந்திருக்குதுன்ட்டு நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது, ஓரத்துலாம் நல்லா மொறு மொறுன்னு. இங்கே பாருங்கள் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்இன் கொடுத்துருங்க. இந்த தேங்காய் பால் வந்து இடியாப்ப வீடியோவில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.